ப்ரைஸ் லார்ட், இந்த வாரம் என் டைம் ப்ராஃபஸிக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஃபஸியை பற்றி நான் பேசலான்னு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் டைம் லைன். இந்த உலகத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு டைம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த ஒரு டைமை வந்து அதை பற்றி நான் பேச போகிறேன். இது பார்த்திங்கன்னா டேனியல், ப்ராஃபட் டேனியலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஃபஸி. இது வந்து ஜூவிஷ் எல்டர்ஸ், ஜூவிஷ் ஹை ப்ரீஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராஃபஸிஸை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அவங்களுடைய மேசியா அப்படின்றத மிஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஃபஸி பாருங்கள். அந்த டைமில் எவ்வளோ அந்த ஃபேரசீஸ் வந்து அந்த வேதத்தை வந்து ரொம்ப படித்து நாங்கள் பெரிய ஞானிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக டேனியல் டைமில் இயேசு கிறிஸ்து, அதாவது அவங்களுடைய மேசியா, அவர் காடுன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் அவருடைய மேசியா, அந்த உலகத்தை ரட்சிக்க போகிற அந்த மேசியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபஸியில், எல்லா விதமான ப்ராஃபஸிஸ்லேயும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த டைமில் கரெக்டாக என்ன டைமில் அவர் எப்படி வருவார் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக கொடுத்துருக்குது. என்ன டேட்டில் வருவார்னு கூட அந்த துல்லியமாக கொடுத்துருக்குது. இது பயங்கரமான ஒரு சூப்பரான ப்ராஃபஸி. இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எந்த கிறிஸ்டியன் பிலீவர்ஸுமே இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துடைய டைம் லைன், ஓகேங்களா, அந்த டைம் லைன் வந்து நடுவில் பிரேக் ஆகிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் மேசியாவை, அந்த அவங்களுடைய மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவங்க யூதர்கள் வந்து அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் என்ன பண்ணார், ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதனால் தான் இவ்வளோ நாள் ஆகிட்டுருக்குது ஒழிய அந்த டைம் லைன் வந்து பிரேக் ஆகலை. பட் அந்த டைம் லைன் வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லாகிங் இன். அதனால் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய டைம் லைனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கிறிஸ்டியன் குரூப்ஸில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்சரை நான் வாசிக்கிறேன். ஜீசஸ் கிட்ட அவங்க டிசைபிள்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறீங்க, இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறார் பாருங்கள், மேத்யூ 24th சாப்டரில் 3rd verse பாருங்கள். The disciples came unto him privately saying, Tell us, when shall these things be? And what shall be the sign of thy coming and of the end of the world? அப்படின் சொல்லி கேட்கிறாரு. What, when shall these things be? எப்போ இது நடக்க போகிறது? And what shall be the sign? இதுக்கெல்லாம் அடையாளங்கள் என்ன? உங்களுடைய வருகையின் அடையாளங்கள் என்ன? அப்புறம் இந்த உலக முடிவுக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜீசஸ் வந்து இம்மிடியட்டாக நிறையா சொல்கிறாரு. இந்த மாதிரி நதறிங்களா சொல்கிறாரு, டேக் ஹீட், நோ மேன் ஷல் டிசீவ் யூ. ஏன்னா அந்த வஞ்சிக்கிறவருக்கு வஞ்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் நான் வரும்போது வஞ்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நம்ம இந்த உலகத்தில் இப்போது நம்ம காலகட்டத்தில் நிறையவே அதை பார்க்குறோம். ஃபார் மெனி ஷல் கம் இன் மை நேம் சேயிங் ஐ ஆம் த கிரைஸ்ட் அண்ட் ஷல் டிசீவ் மெனி அண்ட் ஷல் ஹியர் ஆஃப் வார்ஸ் வார் போர்கள் வர மாதிரி ரூமர்ஸ் ஆஃப் வார் போர்கள் வர மாதிரி சொல்லுவாங்க. சி தட் இ பி நாட் ட்ரபுள். அதனால் இந்த மாதிரி சொல்கிறாரு, நிறைய திங்ஸ் சொல்கிறார், ஃபேமின்ஸ், எர்த்குவேக்ஸ், பெஸ்டிலன்சஸ், அந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸ் ரைசிங் அகேன்ஸ்ட் கிங்டம்ஸ், நேஷன் அகேன்ஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்ன, தீஸ் ஆர் நாட் த ஆக்சுவல் எண்ட் அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் நாட் தி ஆக்சுவல் எண்ட். ஆனால் இட் இஸ் லைக் த பர்த் பெயின்ஸ். அந்த ஒரு உமன் வந்து, ஒரு லேடி எப்படி ஒரு பிரசவத்துக்குரிய வலி வரும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு வலியும் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் அந்த வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வலி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். இதே மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சியில் அந்த இது அந்த பெயின் வந்து ஃப்ரீக்குவன்சிலையும் இன்டென்சிட்டிலையும் அது வந்து அது அதிகப்படுத்திகிட்டே போகிற மாதிரியே இதுவும் இந்த காரியங்களும் இந்த மாதிரி கடைசி காலத்துக்குரிய அறிகுறிகளும் இந்த வேர்ல்டில் இருக்கிற மோசமான காரியங்கள் வந்து அப்படியே அந்த பர்த் பெயின்ஸ் மாதிரியே நடந்துட்டு வந்துட்ருக்கோம். பட் டோன்ட் வரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள்,
வென் இது வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு அடையாளம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், வென் ஈ தேர் ஃபோர் ஷால் சி த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் ஸ்போக்கன் ஆஃப் பை டேனியல் த ப்ராஃபட். பாருங்கள், வென் ஈ ஷால் சி த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன், அது வந்து ஒரு அருவருக்கிறதுக்கு கூடிய ஒரு விஷயம், அந்த ஹோலி பிளேஸ், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த அருவறுப்பை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள், வென் யூ தேர் ஃபோர் ஷால் சி த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் ஸ்போக்கன் ஆஃப் பை டேனியல் த ப்ராஃபட் ஸ்டாண்ட் இன் த ஹோலி பிளேஸ் ப்ராக்கெட்டில் ஹூசோ ரீடத் லெட் இம் அண்டர்ஸ்டாண்ட். ஹூசோ ரீடத் லெட் இம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன, யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாருன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட் பாருங்கள். யா எல்லாரும் அந்த காலத்தில் அந்த யூத தலைவர்கள் எல்லாமே வந்து ஸ்கிரிப்சர்ஸை கரைச்சி குடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த புரியாததுனால என்ன பண்ணாங்க, மேசியாவே அவங்க விட்டுட்டாங்க. மேசியாவே விட்டுட்டதுனால அவங்க வந்து அந்த அவங்க அந்த ரட்சிப்பையும் அவங்க இழந்துட்டாங்க. ரட்சிப்பும் இழந்துட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கட் பண்ணி போட்டார் ஆண்டவர். ஆனால் மறுபடியும் அவங்க திரும்பி வருவார்கள், அவர்கள் ஆண்டவருடைய மக்களாக திரும்பி வருவார்கள்னு ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறது. அதனால் நீங்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக அபேண்டன்ட்னு நினைக்க வேண்டாம். ஜூவிஷ் வந்து இஸ்ரேலைட்ஸ் ஜூவிஷ் பீப்புள் வந்து தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி அபேண்டன்ட், தே ஆர் ஓன்லி கட் ஆஃப் பிகாஸ் தே ஆர் டிஸ்ஒபேட் த ப்ராஃபஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டைம் லைன் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த டைம் லைனை எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிய வந்ததுலேருந்து இந்த டைம் லைனை அவங்க எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாருன்னா, ஸ்போக்கன் ஆஃப் பை டேனியல் த ப்ராஃபட். ஓகே, டேனியல் த ப்ராஃபட். உடனே நம்ம என்ன பண்ணோம், டேனியலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கி. Let me write this. Okay, 70 weeks. ஓகேங்களா, இது வந்து டேனியல் 9th chapter 24-27 வரைக்கும் இந்த மெசேஜ் இருக்கிறது. ஓகே, நம்ம படிப்போம் என்ன அங்கே இருக்குது, என்ன கொடுத்துருக்குறாருன்னு பார்ப்போமா. ஓகே, இந்த இந்த பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. டேனியல் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கிறார். டேனியல் வந்து பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாபிலோனியன் கேப்டிவிட்டியில் இருக்குது. இஸ்ரேல் வந்து பாபிலோனுடைய அதிகாரத்தில் இருக்குது, அவங்களுடைய கவர்மெண்ட்டில் இருக்குது. இஸ்ரேல் வந்து இஸ்ரேலாகவே இல்லை, கவர்மெண்ட் இல்லை, எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் அவங்க வந்து கர்த்தரை வந்து அவங்க டிஸ்ஒபே பண்ணதுனால அவங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, பாபிலோன் வந்து இஸ்ரேலை கேப்டிவாக கொண்டு போயிட்டாங்க. அதில் நிறைய பேரை சாகடிச்சிட்டாங்க. ஒரு சிலரை எடுத்துன்னு போயிட்டு பாபிலோனில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பாபிலோனுடைய சர்வெண்ட்டாக, அதாவது சர்வெண்ட்டுனா அவங்களுடைய மினிஸ்டர்ஸாக ஒரு சிலர், ஒரு சில அந்த அந்த பொசிஷன்ஸில் அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு டேனியல், இவர் கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணுறார். டேனியல் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லைங்களா, அந்த ப்ரேயருக்கு கண்டினியூஸாக அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு விடாமல். ஏன்னா அவருக்குள்ளே அந்த விசுவாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேனியல் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு விஷன் அவருக்கு வருது. வைல் ஐ வாஸ் ஸ்பீக்கிங், டேனியல் எழுதுறாரு பாருங்கள், வைல் ஐ வாஸ் ஸ்பீக்கிங், அதாவது டேனியல் சாப்டர் 9, ஓகேங்களா, சாப்டர் 9 verse 21 படிக்கிறோம் பாருங்க. வைல் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இன் ப்ரேயர் ஈவன் த மேன் கேப்ரியல் ஹூம் ஐ ஹேட் சீன் இன் த விஷன் அட் த பிகினிங் காஸ் டு ஃப்ளை ஸ்விஃப்ட்லி டச்ட் மீ அபவுட் த டைம் ஆஃப் த ஈவினிங் ஆப்லேஷன் அண்ட் ஹி இன்ஃபார்ம்ட் மீ அண்ட் டாக்ட் வித் மீ அண்ட் செட் ஓ டேனியல் ஐ ஆம் நவ் கம் ஃபோர்த் டு கிவ் தி ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் புலம்பாதீங்க டேனியல், நீங்கள் புலம்பாத, நான் இங்கே வந்திருக்கிறனால உனக்கு வந்து அந்த ஸ்கில்லும் அவங்களுடைய அந்த ஞானத்தை உங்களுக்கு அது புரிஞ்சிக்கொள்கிறதுக்கு அந்த ஞானத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். எதை பற்றி, ஏன்னா அந்த ஜெருசலேம் சிட்டி வந்து அபேண்டன்ட் கண்டிஷனில் இருக்குது, டெசலேட்டாக ஒரு மாதிரி
பாழடைஞ்ச ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஜெருசலேம் சிட்டி. ஆனால் இவர் டேனியல் வந்து பாபிலோன்லேருந்து அவர் எருசலேமை நோக்கி அவர் வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணும்போது அவருக்கு அந்த மெசேஜ் கிடைக்குது. கேப்ரியல் கேப்ரியல் ஏஞ்சல் வந்து டேனியலுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், அட் த பிகினிங் ஆஃப் தை சப்ளிகேஷன்ஸ் த கமாண்ட்மெண்ட் கேம் ஃபோர்த் அண்ட் ஐ ஆம் கம் டு ஷோ தி தவ் ஆர் கிரேட்லி பிலவட் தேர் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர் அண்ட் கன்சிடர் த விஷன். அதனால் இந்த நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அந்த கமாண்ட்மெண்ட் எனக்கு வந்தது, நான் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு நேசிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறீங்க, அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு உங்கள் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தெரிவிக்க போகிறாரு. அப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ கிரேட்லி பிலவ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறாரு. அதனால் இது வந்து யூ ஆர் கிரேட்லி பிலவ்ட். இந்த ஓல்ட் அதாவது அந்த என் டைம் ப்ராஃபஸிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு கர்த்தர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கர்த்தர் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த என் டைம் ப்ராஃபஸிஸை புரியும்படி அவர் செய்திருக்கிறார். இந்த ஸ்கிரிப்சர்ஸில் நான் ரெண்டு மூணு இடத்துல நான் வாசிச்சிருக்கிறேன். அதனால் இங்கே சொல்லிக்கிறோம் யூ ஆர் கிரேட்லி பிலவட். அதனால் நீங்களும் சொல்லிங்க, உங்களுக்கு சொல்லிங்க யூ ஆர் கிரேட்லி பிலவட் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிச்சிருக்கிறார், அதனால்தான் உங்களுக்கு இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரப்போகிறது. ஆமேன். தேர் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர் அண்ட் கன்சிடர் த விஷன். 70 weeks ஆர் டிட்டர்மைன்ட் அப்பான் தை பீப்புள். ஓகே, நான் இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். 70 weeks ஆர் டிட்டர்மைன்ட் அப்பான் தை பீப்புள் அண்ட் அப்பான் தை ஹோலி சிட்டி. அப்பான் தை பீப்புள், யார் பீப்புள்? த ஜூவிஷ் பீப்புள் அண்ட் அப்பான் தை ஹோலி சிட்டி. 70 weeks அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? To finish the transgression and to make an end of sins and to make reconciliation for iniquity and to bring in everlasting righteousness and to seal up the vision and prophecy and to anoint the most holy. இங்க பாருங்க நான் என்னென்ன சொல்கிறேன்னு. இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய சின் ஆஃபரிங்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே எதை குறிக்குதுன்னா மனுஷனுக்குள்ள பாவ சுவாபம் இருக்குது, அந்த பாவ சுவாபத்தை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பலிகளை செலுத்தணும், ரத்தத்தை எடுத்துன்னு வந்து அந்த மகாபரிசுத்த சாதத்தில் நம்ம தெளிக்கணும் அப்படின்றது. இது ஒரு ரிகரஸாக இந்த இஸ்ரேலைட்ஸ் வந்து நாட்கள் நாட்களாக அதாவது வருஷம் வருஷமாக ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இதை அவங்க செய்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் இது என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ டைம்னா 70 weeks, 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்னென்ன பாருங்க, நான் 24th verse படிக்கிறேன். 70 weeks ஆர் டிட்டர்மைன்ட் அப்பான் தை பீப்புள். ரெண்டு விஷயம், தை பீப்புள் தை பீப்புள் அப்புறம் தை ஹோலி சிட்டி ஜெருசலேம். ஓகேங்களா? 70 weeks. And to finish the transgression, to make an end of sins. அதனால் சின்னுக்கு ஒரு முற்றிலும் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு. அண்ட் டு மேக் ரீகன்சிலியேஷன் ஃபார் இனிக்விட்டி அண்ட் டு பிரிங் இன் எவர் லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ். அப்படியே எவர் லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ்ஸாக அந்த டைமில் இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் பண்ணி நீங்கள் அந்த இதை தெளிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரத்தத்தை தெளித்து நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் மறுபடியும் அந்த ரிச்சுவலை நீங்கள் செய்யணும். அந்த அது வந்து ஒரு ரிகரஸான ஒரு ஒர்க் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய சால்வேஷன் அவங்க செய்கிற விஷயத்தில் கிடையாது. அது ஒரு அது வேறு விஷயம். சால்வேஷன் இஸ் ஆல்வேஸ் த்ரூ ஃபெய்த் இன் த மேசியா. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த டைமில் வரல. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட்டுன்னு தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான் மேசியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க செய்கிற அந்த ரிகரஸான அந்த ஒர்க்கில் என்ன ஒரு மிகப்பெரிய சிம்பாலஜி இருக்குது அப்படின்னா, ஒரு மேசியா வரப்போகிறாரு. அந்த மேசியா வந்து நம்மளுடைய பாவங்களை ஒற்று மொத்தமாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட போகிறாரு. அந்த மேசியா தான் நம்மளுடைய பாவங்களை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க அந்த ரிச்சுவல்ஸை அவங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமையாக இருந்தது.
அதனால் அந்த மாதிரி ரிச்சுவல்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எவர் லாஸ்டிங் ரைச்சஸ்னஸை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ டைம், 70 weeks, ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டு சீல் அப் த விஷன் அண்ட் ப்ராஃபஸி. அதனால் இல்லை இத்தனை ப்ராஃபஸிஸ், எவ்வளோ ப்ராஃபஸிஸ் இந்த சென்னை பற்றி, மேசையை பற்றி, இந்த ரைச்சஸ்னஸை பற்றி, எவர் லாஸ்டிங் லைஃப்பை பற்றி இருக்கிற ப்ராஃபஸிஸை எல்லாத்தையும் ஒரு சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீல் வைக்கணும்னா அதை முடிச்சிடணும்னு கிடையாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், ஓகேங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். டு சீல் அப் த விஷன் அண்ட் ப்ராஃபஸி அண்ட் அனாயின் த மோஸ்ட் ஹோலி அனாயின் த மேசையா, ஓகேங்களா, மேசையா அனாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் நோ தேர் ஃபோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், சாரி என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் இன்றைக்கி சரியில்லை, பட் தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பாருங்கள். நோ தேர் ஃபோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃப்ரம் த கோயிங் ஃபோர்த் ஆஃப் த கமாண்ட்மெண்ட் டு ரிஸ்டோர் அண்ட் பில்ட் ஜெருசலேம் அண்ட் டு மேசியா த பிரின்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு இது கொடுக்குறாரு. ஃப்ரம் கோயிங் ஃபோர்த் ஆஃப் த கமாண்ட்மெண்ட், ஓகேங்களா, டு ரீபில்ட் ஜெருசலேம், ஜெருசலேம் சிட்டியை, ஜெருசலேம் சிட்டியை ரீபில்ட் பண்ணுறதுக்கு, ரீபில்ட் பண்ணுறதுக்கும் இந்த வேர்ஸ் 25 பாருங்கள், ஃபார் கோயிங் ஃப்ரம் த கோயிங் ஃபோர்த் ஆஃப் த கமாண்ட்மெண்ட், அந்த கமாண்ட்மெண்ட், ஓகேங்களா, கமாண்ட்மெண்ட் டு ரீபில்ட் ஜெருசலேம் சிட்டி. ஜெருசலேம் சிட்டி வந்து டேனியல் டைமில் ரூயின்ஸில் இருந்துச்சு, அப்படியே அதாவது உடஞ்சி போய் நாசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அப்போது இந்த ரீபில்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஜெருசலேம் சிட்டியை ரீபில்ட் பண்ணுறதுக்கு டைம், அந்த கமாண்ட்மெண்ட், அந்த கமாண்ட்மெண்ட் போன அந்த நாளில் இருந்து, அந்த டைமில் இருந்து, அண்ட் டு மேசியா, மேசியா ஷால் பி 7 weeks, 7 weeks அண்ட் 3 score and 2 weeks, அதாவது 3 score and 2 அப்படின்னா 62 weeks. அண்ட் த ஸ்ட்ரீட் ஷால் பி பில்ட் அகெயின் அண்ட் அந்த வால் ஈவன் இன் ட்ரபுளஸ் டைம்ஸ். ஏன்னா ஜெருசலேம் சிட்டி வந்து கம்ப்ளீட் அபாண்டன்ட் கண்டிஷனில் இருந்தது. இப்போது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததும் அப்படி தான் இருந்தது. இப்போது கத்தர் கிருபையில் அது இப்போ ரீபில்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே சூழ்நிலையில் அந்த டைமில் இங்கே பாருங்கள், அவங்க வந்து இதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு டைம், ரீபில்ட் பண்ண அந்த கமாண்ட்மெண்ட் போன அந்த டைம்லேருந்து மேசியா வர டைம்லேருந்து கரெக்டாக 7 weeks and 62 weeks அப்படின்னு சொல்கிறாரு. 7 weeks and 62 weeks அப்படின்னா என்னங்க பிரதர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 7 weeks, அதாவது அந்த ஜூவிஷ் கால்குலேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா வீக்ஸ் அப்படின்னா இட் இஸ் 7 sevens, 7 sevens அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இதை அழிச்சிடுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே 7 weeks நான் இங்கே கால்குலேட் பண்ணுறேன். 7 into 7 தான் 7 weeks, 49 years, அதாவது 7 week அப்படின்னா இட் இஸ் 7 into 7 years, 7 into 7 இயர்ஸும் 62 into 7 இயர்ஸ், அதுதான் அதோடைய கால்குலேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வீக்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், பட் அது ஆக்சுவல் மீனிங் ஹீப்ரூவில் எப்படி இருக்குதுன்னா 7 sevens அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அதனால் 7 and 62 வந்து 62 into 7 434 இயர்ஸ். எதுக்கு அந்த ஜெருசலேமை ரீபில்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட்மெண்ட் போன நாளில் இருந்து மேசியா வர வரைக்கும் எவ்வளோ நாள், 449 இயர்ஸ் ப்ளஸ் 434 இயர்ஸ். இது கொஞ்சம் இந்த கால்குலேஷனை கொஞ்சம் பாருங்கள், இது முக்கியமான கால்குலேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டேட் சொல்லுவாங்க, இந்த நாளில் ராப்ச்சர் ஆகும், அந்த நாளில் இயேசு கிறிஸ்து வராரு, இந்த நாளில் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி டேட் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவரே
இந்த டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் கொடுத்துருக்கிறார். நான் இப்போ எந்த டேட்டும் நான் இப்போ செட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியாது அது ஏன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் டெஃபினட்டான ஒரு டேட் ஆண்டவர் கொடுத்துருந்தார். இந்த 2000 இயர் கேப்பே கிடையாது அந்த டைம் லைனில், ஆண்டவருடைய டைம் லைனில் இந்த 2000 இயர் கேப் கிடையாது. ஏன் அந்த 2000 இயர் கேப் வந்தது அப்படின்னா, அவங்க டிஸ்ஒபே பண்ணாங்க. யூதர்கள் வந்து அவங்களுடைய மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், சரி அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷமாக அதை அந்த டைமை எடுத்துட்டார். இப்போது இந்த டைம் லைனில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது. பட் இது உங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாரி, என்னுடைய த்ரோட்டு சரியாக இல்லை இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராஃபஸை சொல்லும் போது. ஆனாலும் ஆண்டவர் நல்லவர், உங்களை கேட்க வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே, 349 + 4 34 இயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 483 இயர்ஸ் கமாண்ட்மெண்ட் டு ரீபில்ட் ஜெருசலேம் டு மேசியா த பிரின்ஸ், 483 இயர்ஸ். ஓகே, அப்போது இந்த 483 இயர்ஸ் வந்து அந்த டைமில், அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 360 நாள் மட்டும்தான் இருந்தது, 360 நாள் மட்டும்தான் இருந்தது. இப்போது வந்து 365 நாள் இருந்தது ஒரு வருஷத்துக்கு. அந்த டைம் கேலண்டர் பார்த்திங்கன்னா, இது ஏன் அப்படின்னா, இருங்க நான் எழுதி வச்சுருக்கிறேன் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த நோட்டில் நான் எழுதலை, இன்னொரு நோட்டில் எழுதியிருக்கேன். பட் எனிவே அந்த அந்த டேஸ் வந்து 360 டேஸ். ஓகே, அதனால் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, 360 டேஸ் பர் இயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டேட் வருது. அந்த டேட்டில் கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணலாம், மேசியா இந்த டேட்டில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எப்போ பிரதர் ஜெருசலேமுக்கு, ஜெருசலேம் ரீபில்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் போச்சு அப்படின்னா, கரெக்டாக இந்த பாருங்கள் ஒரு கமாண்ட் போச்சு, நெஹேமியா 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு டிகிரி போட்டது, டிகிரி என்னென்னா அந்த ஒரு கமாண்ட் போட்டாங்க. ஜெருசலேம் ரூவின்ட் கண்டிஷனில் இருந்தது. ஓகே, நெஹேமியா போய் அவங்களுடைய ராஜா கிட்ட கேட்கும் போது, ஏன் ஆண்டவரே என்னுடைய என்னுடைய சிட்டி வந்து ரூவின்டாக கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, எனக்கு ரொம்ப விஷமமாக இருக்குதுன்னு அவர் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்லும்போது, அவர் வந்து தயவு பண்ணி சரி நீ போய் உன்னுடைய சிட்டியை வந்து நீ ரீபில்ட் பண்ணுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை போட்டார். அந்த எந்த டைமில் கரெக்டாக அந்த அந்த டிகிரி பாஸ் ஆனதுன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கேலண்டர் பிரகாரம் March 14th 445 BC யார் பண்ணது அப்படின்னா, அட்டாக்ஸரஸ் அப்படின்னு ஒரு ஆர்டாக்ஸரஸ் லான்ச்மேனஸ் அப்படின்னு சொல்லிட்டு March 14th 445 BC அதாவது நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் March 14th 445 BC கரெக்டாக அந்த டேட்டில் டிகிரி ஆஃப் ஆர்டாக்ஸரஸ் அப்படின்னு போட்டு அவர் ரீபில்ட் பண்ணுறதுக்கு, ஜெருசலேமை ரீபில்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறாரு. அந்த டேட்லேருந்து கரெக்டாக இந்த இந்த 483 இயர்ஸ் 360 டேஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக என்ன டே என்ன வருதுன்னா, இந்த இத்தனை டேஸ் வருது, 80 டேஸ், 173,880 டேஸ். இந்த டேஸ் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது என்ன டேயில் வருது அப்படின்னா, இந்த ட்ரையம்ஃபுல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஹோசன்னான்னு பாடிட்டு குருத்தோலையை வச்சுட்டு பாட்டு ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, அந்த டேயில் கரெக்டாக அந்த 173,888th டே வந்து என்னது, ஜீசஸ் கிரைஸ்டுடைய ட்ரையம்ஃபுல் என்ட்ரி அந்த டேட்டில் அது கரெக்டாக வருது. அப்போது கரெக்டாக அவங்க இந்த இந்த மெசேஜ் மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சு இருந்தாங்கன்னா, இதை அவங்க
அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட அது முடியல பாருங்க, இதோட இந்த இது முடியல. ஏன்னா இந்த 700 அவங்க டோட்டலாக எவ்வளோ சொன்னாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 483 இயர்ஸ் இது நடக்கிறதுக்கு. ஆனால் 7 7 சொல்கிறாங்க இல்லைங்களா, அது 490 இயர்ஸ் டோட்டலாக. அந்த டைம் லைன் வந்து 490 இயர்ஸ். ஓகே, நான் இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள், 490 இயர்ஸ் வந்து டோட்டல் டைம் லைன். அப்போது இந்த டேட் பாருங்கள், இது வந்து டிகிரி, டிகிரி ஆர்டாக்சரஸ், டிகிரி ஆஃப் ஆர்டாக்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் நடந்தது. அந்த டேட்டில் இருந்து என்ன என்ன அந்த இது சொன்னோம், 1,01,00,000 173,880 டேஸ் வந்து இந்த இந்த இடத்துல வருது. இங்கே தான் ட்ரையம்ஃபல் என்ட்ரி, ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஜெருசலேமுக்குள்ளே ஒரு ராஜாவாக உள்ளே வர அந்த டேட்டு இந்த இடத்துல வருது. கரெக்டாக இத்தனை டேஸ். ஓகே, அப்போது இவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 483 இயர்ஸ், ஓகே சாரி 483 இயர்ஸ் கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த 483rd இயர் முடியும் போது இந்த இடத்துல அவங்க மேசியா இந்த டைமில் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்கணும். அவங்களுக்கு ஏன் தெரியல, எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படி தெரியல. ஆனால் நாமளும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் திரும்பி வர போகிறார், அதே மேசியா மறுபடியும் திரும்பி வர போகிறார், அதுக்குரிய இதுவும் இன்னும் முடியல. அந்த இந்த ப்ராஃபஸி இன்னும் முடியல, ஏன்னா நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டேட்லேருந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த ப்ராஃபஸியில், அண்ட் ஆஃப்டர் 3 score and 2 weeks ஷால் மேசியா பி கட் ஆஃப். அப்போது அந்த 3 score and 2 weeks அது என்னென்னா இந்த டைம் வரைக்கும் த மேசியா வில் பி கட் ஆஃப். ஓகே, த மேசியா வில் பி கட் ஆஃப் பட் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப், அந்த பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தட் ஷெல் கம் ஷெல் டெஸ்ட்ராய் த சிட்டி. அதாவது பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தட் ஷெல் கம் அப்படி அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்து, ஓகே அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷெல் டெஸ்ட்ராய் த சிட்டி அந்த சாங்க்சுவரி, அந்த ஜெருசலேம் சிட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க, அந்த ஹோலி டெம்பிளையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. யார் டெஸ்ட்ராய் பண்ணுது பிரதர் அப்படின்னா, கரெக்டாக 70 AD ரோமன் எம்பையரு ரோமன் கிங்கு வந்து சிட்டியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டார். அங்கே பாருங்கள், அண்ட் அந்த எண்ட் தேர் ஆஃப் ஷால் பி வித் ஃப்ளட் அண்ட் அன் டு தி எண்ட் ஆஃப் த வார் டெஸ்டிலேஷன்ஸ் ஆர் டிட்டர்மைன் அண்ட் ஹீ ஷல் கன்ஃபார்ம் அ கவர்னன்ட். ஓகே, இங்கே பாருங்கள் அது அடுத்த வசனம், அண்ட் ஹீ ஷல் அப்படின்றது வந்து த அந்தி கிறிஸ்துவ சொல்கிறாங்க. த ஹீ ஷல் கன்ஃபார்ம் அ கவனண்ட் வித் மெனி ஃபார் 1 week. கடைசியில் அந்தி கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, 1 weekக்கு ஒரு கவனண்ட்டை உடன்படிக்கையை அவர் எடுக்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னா த ஜெருசலேம் த இஸ்ரேல் பீப்புள் ஆஃப் த இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் த சிட்டி ஆஃப் ஜெருசலேம்லையும் ஒரு கவனண்ட் எடுக்கிறாரு, ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாரு. அது எத்தனை எவ்வளோ காலமாக உடன்படிக்கன்னா 1 week, அதாவது 7 இயர்ஸ். 7 இயர்ஸுக்கு அவர் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாரு. ஓகேங்களா, அதனால் 483 இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நான் ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்கு நான் வந்து இப்படி இது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 483 இயர்ஸ் இங்கே முடியுது. இந்த 7 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த 7 இயர்ஸ் அந்தி கிறிஸ்துவுடைய காலம். இந்த 7 இயர்ஸ் இன்னும் நடக்கலை, இதுக்கு நடுவில் ஒரு பிரேக் வந்துடுச்சு. ஏன் அந்த பிரேக் வந்துடுச்சு அப்படின்னா, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இந்த ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரேக். ஓகேங்களா, இது எதிர்பாராத ஒரு பிரேக். அப்படின்னா பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல எப்படி இதை போடணும் அப்படின்னா, இது வரைக்கும் தான் போடணும். இந்த இடத்துல பிரேக் ஆகி போச்சு. அப்போது இது வந்து நடுவில் சர்ச் ஏஜ் வந்து ஆரம்பித்தாச்சு. ஓகேங்களா, சர்ச் சர்ச் ஏஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த 2000க்கு மேலே 2000 வருஷத்துக்கு மேலே இங்கே நம்மளுக்கு போயிட்டுருக்கிறது. ஆனால் எப்போ அது மறுபடியும் இந்த டைம் லைன் முடியும் அப்படின்னா, ஏன்னா டோட்டலாக 490 இயர்ஸ் டோட்டலாக. ஆனால் 483rd இயரில் மேசியா வந்திருக்கிறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட்டு ட்ரையம்ஃபுல் என்ட்ரியில் வந்திருக்கிறாரு ஜெருசலேமுக்குள்ளே. ஆனால் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை. இப்போது 2000 வருஷமாக என்ன பண்ணார், இது ஜென்டைல்ஸுடைய காலம், அதாவது நம்ம கிறிஸ்டியன்ஸுடைய காலம், பிலீவர்ஸுடைய காலம். இப்போது அவங்க வந்து மேசியாவை இது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது என்ன பண்ணுவாங்க, மேசியாவை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிற அந்த நேரம் வரும். அந்த வரும்போது கடைசியாக நான் அந்த கடைசி டைம் லைன் எப்படி இருக்குதுன்னா, இந்த 7 இயர்ஸ் பீரியட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் அவர் சொல்கிற டைம் வந்து இந்த பீரியட்லேருந்து எந்த டைமில் அந்த அந்த பிரின்ஸ் வந்து, அதாவது பிரின்ஸ் அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்து, ஹீ ஷல் கன்ஃபர்ம் அ கவர்னன்ட் வித் மெனி ஃபார் 1 வீக் அண்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த வீக் ஹீ ஷல் காஸ் த சாக்ரிஃபைஸ் அண்ட் தி ஆப்லேஷன்ஸ் டு சீஸ் அண்ட் ஃபார் தி ஓவர் ஸ்ப்ரெடிங் ஆஃப் அபாமினேஷன் ஹீ ஷல் மேக் இட் டெசலர்ட் ஈவன் and to the consummation and that determined shall be poured upon the desert. அதனால் இந்த 7 வருஷத்துக்கு நடுவில் அவன் அவனுடைய கவனண்ட்டை பிரேக் பண்ணுவான். அந்தி கிறிஸ்து இந்த அவனுடைய 7 வருஷம் அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டு என்ன பண்ணுவான், அந்த அந்த அருவருக்கத்தக்க அந்த விஷயத்தை கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ளே, அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைப்பான். இது எப்போ பிரதர் நடக்க போகுது அப்படின்னா, எப்போனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எருசலேம் டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த பீஸ் ட்ரீட்டி, அவன் வந்து சமாதானம் சொல்லிவிட்டு அந்த 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 கவர்னண்ட்டு 7 இயர் கவர்னண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சீக்கிரத்தில் இந்த காரியங்களை நடக்க போகிறது. இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு சில வேத வசனங்களை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த 70th வீக், அதாவது இதுதான் 7th, இப்போ வந்து 69 வீக்ஸ், இது வந்து 69 வீக்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, இது வந்து 1 வீக், 1 வீக் இங்கே ரிமைனிங் இருக்குது. இந்த ப்ராஃபஸி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாதது 1 வீக் இருக்குது. ஃபுல்ஃபில் ஆனது இது வரைக்கும் 69 வீக்ஸ் இருக்குது. அப்போ எந்த டைமில் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, எந்த டைமில் அந்த கவர்னன்ட் கன்ஃபார்ம் ஆகுதோ, இஸ்ரேல் மேலே ஒரு பீஸ் கவர்னண்ட்டு அங்கே எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இந்த பீரியட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேனியல் 70 வீக்ஸு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நடுவில் அவன் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் எந்த டைமில் அந்த அந்தி கிறிஸ்து கொண்டாந்து அங்கே வைக்கிறானோ, அந்த நேரத்திலேருந்து சரியாக 1290 நாள், 1290 டேஸ்க்கு இந்த முடிவு வந்துருப்போகுது. இந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி ராப்சர், இந்த கடைசியில் ராப்சர் ஆக போகுது. ராப்சரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்ல நான் இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த இதை பார்த்ததுக்கு. நான் இன்னும் முடிக்கவில்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் வரும்போது ரொம்ப துக்கப்பட்டு இந்த மக்களை பார்க்குறாரு. அந்த ட்ரையம்ஃபுல் என்ட்ரிய பேசேஜ் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக் 19ல் பாருங்கள், 41ல் வந்து படிக்கிறேன். அண்ட் வென் ஹீ வாஸ் கம் நியர், ஹீ பிஹெல்ட் த சிட்டி அண்ட் வெப்ட் ஓவர் இட். ஹீ பிஹெல்ட் த சிட்டி அண்ட் வெப்ட் ஓவர் இட், சேயிங், இஃப் தௌ ஹேட் நோன் ஈவன் தௌ இன் த லீஸ்ட் ஆஃப் திஸ் தை டே அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இஃப் தௌ, அதாவது இஃப் தௌ ஹேட்ஸ் நோன், நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தால், அட்லீஸ்ட் இந்த நாள், அட்லீஸ்ட் இன் திஸ் தை டே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, தை டே அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தை டே அப்படின்னா, இது உங்களுடைய நாள், இது உங்களுடைய நாள், நான் உங்களுடைய மேசியா. ஓகேங்களா, இது உங்களுடைய மேசியா, இது உங்களுடைய நாள். இந்த நாளில் எந்த நாள் இது, அந்த 1000 இந்த நாள்,
இந்த நாள் வந்து இது உங்களுடைய நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. த திங்ஸ் விச் பிலாங் டு அண்ட் டு தை பீஸ், உங்களுடைய சமாதானத்துக்கு இருக்க வேண்டிய இந்த காரியத்தை நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அழுகிறார். ஓகேங்களா, ஜீசஸ் வீப்ஸ் ஓவர் ஜெருசலேம்னு போட்டிருக்குது. பட் நவ் தி ஆர் ஹிட் ஃப்ரம் தை நைஸ், அதனால் இந்த காரியங்கள்லாம் உங்களுடைய கண்கள் இருந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஃபார் த டேஸ் ஷெல் கம் அப்பான் தி தட் தைன் எனிமீஸ் ஷெல் காஸ்ட் அ ட்ரென்ச் அபவுட் தி அண்ட் அண்ட் காம்பஸ் தி அரவுண்ட் அண்ட் கீப் தி இன் அண்ட் இன் ஆன் எவ்ரி சைட் அண்ட் அண்ட் ஷெல் லே தி ஈவன் வித் த கிரவுண்ட் அண்ட் தை சில்ட்ரன் வித் இன் தி அண்ட் அண்ட் தே ஷெல் நாட் லீவ் இன் தி ஒன் ஸ்டோன் அப்பான் அனதர் பிகாஸ் தௌ நியூவஸ்ட் நாட் த டைம் ஆஃப் தை விசிட்டேஷன். இங்கே பாருங்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, பிகாஸ் தௌ ஹேஸ் நாட் நியூவஸ்ட் த டைம் ஆஃப் தை விசிட்டேஷன், எந்த நாளில் உங்களுடைய மேசியா இந்த டெம்பிளுக்கு வருவாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எவ்வளோ கிளியராக ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறேன் நான், எவ்வளோ கிளியராக நான் டேனியலுக்கு நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன், ஏன் உங்களுக்கு இது படித்து உங்களுக்கு தெரியல? ஆனால் பிரைஸ் லார்ட், உங்களுக்கு இந்த இந்த டைம்லைன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் இந்த 7 வருஷம் இருக்கிறது, ஆனால் அந்த 7 வருஷத்துக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, நம்ம கிளியராக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த வீடியோஸை நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, அதனால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த விட்டதுட்டதுனால இந்த 2000 வருஷமாக இந்த யூதர்கள் படாத பாடுபட்டுருக்குறாங்க. ஹிட்லர்னால் எவ்வளோ பாடுபட்டாங்க ஓகேங்களா, ரொம்ப பயங்கரமான சித்திரவதை வந்து அந்த ஹியூமனிட்டியிலேயே நடக்காத பயங்கரமான சித்திரவதைகளை வந்து ஹிட்லர் மூலமாக செய்திருக்கிறாங்க. ஹிட்லர் சொன்ன ஒரு அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா, ஆச்சரியமான ஒரு ரீசன் சொல்லுவேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதை சொன்னால் என்னென்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிங்க, சிலுவையில் அறிஞ்சிங்க, அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு ட்விஸ்ட் இந்த ஸ்டோரி ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அதை செய்யவே இல்லை, ஆண்டவர் வந்து அவங்கள அடிக்கணும்னு கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவரை அவங்க அவமதித்து அவங்க உதறி தொல்லிட்டு அவங்க போனதுனால சாத்தான் என்ன பண்ணாங்க, அதே ரீசனை வச்சு நீங்கள் உதவி நீங்கள் இதை பண்ணிட்டீங்களே இதை பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்த யோபுக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் அவன் வந்து பர்மிஷன் கேட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே என்ன பண்ணான், யூதர்களை வந்து எல்லா விதமான கொடுமைகளும் இந்த 2000 வருஷமாக அவங்க அனுபவிச்சிட்ருக்குறாங்க. இன்னும் அந்த கொடுமைகளை அவங்க இன்னும் தீரலை, அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த இதுக்கு தீரவே இல்லை, இன்னும் அந்த சமாதானம் கிடைக்கவே இல்லை. அதனால்தான் அந்த சமாதானம்னு சொல்லிட்டு அந்த எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் சமாதானம்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அதனால் அந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துட்டுருக்குது. இந்த பீஸ் பிளான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள், இஸ்ரேல் பீஸ் பிளான்னு போட்டு பாருங்கள். அந்த டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் மூலமாக எல்லா அராப் நேஷன்ஸையும் ஒன்றா சேர்த்து ஜெருசலேம் சிட்டி இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்டென்ஸாக முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த பீஸ் பிளான் ரெடியாக ஆயிட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அது யார் அந்தி கிறிஸ்துவாக வருவாங்கன்னு தெரியல. ஆனால் அந்தி கிறிஸ்து இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிறான், கண்டிப்பாக இருக்கிறான் ஓகேங்களா. அதனால் இந்த நேரம் வந்து ரொம்ப கூட கிட்ட வந்தாச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் தௌ நியூவஸ்ட் நாட் த டைம் ஆஃப் தை விசிட்டேஷன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாரு, நீங்கள் இதை செய் நீங்கள் தவறிட்டதுனால, நீங்கள் இந்த நாளை நீங்கள் கண்டுபிடிக்காத நீங்கள் தவறிட்டதுனால நீங்கள் வரப்போகிற பாடுகள் அநேக பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நிறைய இவ்வளோ நாளாக ஆண்டவர் வருவாருன்னு நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்களே, ஏன் அவர் வரலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், 2 பேதுரு ஓகே 2 பீட்டர் 3:9 சொல்லியிருக்குது, த லார்ட் இஸ் நாட் ஸ்லோ இன் கீப்பிங் ஹிஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் பேஷண்ட் வித் யூ, ஹீ இஸ் பேஷண்ட் வித் யூ, நாட் வாண்டிங் எனி ஒன் டு பெரிஷ் பட் எவ்ரி ஒன் டு கம் டு ரிப்பன்டன்ஸ். அதனால் அவர் வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹீ இஸ் நாட் ஸ்லோ இன் கீப்பிங் ஹிஸ் ப்ராமிஸ், அதனால் ஹீ இஸ் பேஷண்ட் வித் யூ, அதனால் அவர் வந்து உங்களை வந்து பொறுமையாக இருக்கிறாரு, யாரும் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு
இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்குது. ரெண்டு பேதுரு மூணு மூன்றாவது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், அதனால் யாரும் அழியக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டுட்ருக்கிற நீங்கள், ஆண்டவரை உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் இந்த உலக பாவத்துக்காக மரித்தாருன்றது நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். இந்த பாவம் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த பாவத்துக்காக கம்ப்ளீட்டாக ஒரு ஒற்று மொத்தமாக ஒரு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அவர் வந்து அந்த மரித்தார். அந்த சிலுவையில் நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து விட்டார். நம்மளுடைய பாவங்கள் இயேசு மேலே போடப்பட்டது. அவருடைய அந்த ரைச்சஸ்னஸ் நம்ம மேலே இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஜான் 3:16 சொல்லிக்கிது, அவரை விசுவாசிக்கிற யாரும் நித்திய ஜீவன் அடைவார்கள்னு சொல்லியிருக்குது. அவரை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் அப்படின்னு ஜான் 3:16 சொல்லியிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஏன் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிறாருன்னா, எல்லா ஜென்டைல்ஸும் இன்னும் வரட்டும் இன்னும் வரட்டும், யூதர்கள் தான் விட்டு போயிட்டாங்க, அதான் ஜென்டைல்ஸாவது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டைம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கும் டைம் விடுறாங்க. யூதர்களுக்கு டைம் விடுறாரு, ஏன்னா அவர்களும் வந்து இன்னும் அந்த மனம் திரும்பி ரிப்பண்ட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு இன்னொரு ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் கண்மூடிதனமாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த கடைசி கால அறிகுறிங்களை மட்டும் மெயினாக கடைசி காலத்துக்குரிய ப்ராஃபஸிஸ், என் டைம் ப்ராஃபஸிஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுகிறேன் பிரதர், நான் வந்து கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் எனக்கு மைண்டில் புரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க நிறைய பேர். அது ரொம்ப ராங்கான ஒரு ஸ்டாண்டு. என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு படிக்கலன்னு அவசியம் கிடையாது. நான் கூட பார்த்தீங்கன்னா இது திடீர்னு நான் வந்து இதை புரிஞ்சிக்கல. ஓகே, இது வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அது வெளிப்படுத்துன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு கர்த்தர் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார். அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப சின்சியராக நீங்கள் இதை எடுத்து உங்களுடைய ஹார்ட்டில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஓகே, ஒன்று தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில், 1 Thessalonians 5th chapter படிக்கிற பாருங்க. பட் ஈ பிரதரன் ஆர் நாட் இன் டார்க்னஸ். ஓகே, பட் ஈ பிரதரன் ஆர் நாட் இன் டார்க்னஸ் தட் த டே ஷுட் ஓவர் டேக் யூ ஆஸ் அ தீஃப். இந்த ஆண்டவருடைய வருகையின் நாள், அவருடைய வருகையின் நாள் வந்து அந்த கடைசியில் இருக்குது. அந்த 7 வருஷத்துக்கு கடைசியில் அவருடைய வருகை இருக்குது. அந்த வருகை நாள் வந்து ஒரு திருடனை போல் வர்ற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு அப்படி இருக்கவே இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி ரட்சிக்கப்படாத ஆளுங்க தான் வந்து இந்த மாதிரி நம்பிட்டுருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நான் வரும்போது பார்த்துக்கிறேன், இல்லை நான் ராப்சரில் போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த விசுவாசிக்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவில் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில் சொல்கிறது அவர் நம்புறது கிடையாது, அவருடைய உள்ளத்தை அவர் பார்க்குறாரு. ஓகேங்களா? அவர் உங்களை உள்ளத்தையும் உங்களுடைய மனதிலையும் அவர் பார்க்குறார். அதனால் அந்த இடத்துல அவர் வந்து அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் கர்த்தர் உங்கள் கிட்டே கொடுத்த அந்த விசுவாசமா அப்படின்னு சொல்கிறத அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த ரட்சிப்பில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த என் டைம் ப்ராஃபஸிஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா கிளியராக சொல்கிறேன், தட் டே ஷுட் நாட் சர்ப்ரைஸ் யூ ஆஸ் அ தீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாள் உங்களை வந்து திடீர்னு வந்த நாளாக இருக்கக்கூடாது உங்களுக்கு, அப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஈ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் லைட், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அந்த சில்ட்ரன் ஆஃப் த டே, பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. வி ஆர் நாட் இன் த நைட் ஆர் டார்க்னஸ், தேர் ஃபார் லெட் அஸ் நாட் ஸ்லீப் அஸ் அதர்ஸ் டு, லெட் அஸ் வாட்ச் அண்ட் பி சாபர். அதனால் லெட் அஸ் வாட்ச், ஓகேங்களா, அண்ட் பி சாபர். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வாட்ச் பண்ணும். ஃபார் தே தட் ஸ்லீப் ஸ்லீப் இன் த நைட் அண்ட் தே தட் பி ட்ரங்கன் இன் த நைட், பட் லெட் அஸ் ஹூ ஆர் ஆஃப் த டே. ஓகேங்களா? நம்ம வெளிச்சத்தின், அதாவது பகலின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால லெட் அஸ் பி சாபர். அதனால் நம்ம வந்து ரொம்ப நல்ல கிளியர் மைண்டடாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. புட்டிங் ஆன் த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் லவ், ஓகேங்களா, அந்த விசுவாசம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க, நாமளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரைச்சஸ்னஸ் எல்லாம்
நம்மளுக்கு இருக்கிறதுன்ற அந்த விசுவாசத்தோட அன்போடு நம்ம இருக்க வேண்டும். அண்ட் ஃபார் அன் ஹெல்மெட் ஆஃப் ஹோப் ஆஃப் சால்வேஷன், நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்குதுன்றத அந்த ஹெல்மெட் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், அதனால் இந்த இந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் இழந்துடவே கூடாது. ரட்சிக்கப்பட்டோம்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் இந்த என் டைம் ப்ராஃபஸிஸை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த என் டைம் ப்ராஃபஸிஸில் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல நிறைய டிசெப்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய டிசெப்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டிசெப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்ச்சஸ்லேயே பிரசங்கிக்கப்பட்ட அந்த பிரசங்கம் ஒரு சில சர்ச்சஸில் தப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பேஜை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களுடைய டைம் லைனில் குரூப்ஸில் நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.